இங்கிலீஷ் பேச சொன்னீங்கன்னா எங்கள் பயனாளிகளுக்கெல்லாம் இங்கிலீஷ் பேசுறதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ அதை பார்த்துருக்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறேன்னா, இங்கிலீஷ் இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி தான். தமிழ் தெரிஞ்சு அவங்க டெவலப்மெண்ட் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதுதான் நான் அந்த ஸ்கில்ல ப்ராஃபிட் தான். நான் இது வரைக்கும் இந்த பேங்க் கேபிட்டல்லாம் டெவலப்பர் எக்ஸ்போஸே பண்ணதில்லை. ஸோ ஏன்னா இங்கிலீஷ் தேவை அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் இல்லை. ஸோ இங்கிலீஷ் தெரியலன்னா கூட ஒரு மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும், ஒரு அசாதாரணமான மனிதர்களை உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு. பட் ஆனால் இப்போ இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் நினைக்கிறேன். பெரும்பாலும் இங்கே இருக்கவங்க வந்து அவனோட அப்பா எல்லாம் டிரைவர் கூலி இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட். இது எப்படி ஹேண்ட் பிக்டா எடுத்ததா இல்லை? ஆமாம் ப்ரோ. அதாவது நாங்கள் பர்டிகுலராக என்ன இருக்கோம்னா, சரி நல்லா ஐஐடி ஐஎம் டயர் ஒன் காலேஜில் படிக்கிறவனுக்கு வந்து அவனுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, எப்படியும் ஏதாவது போயிட போறாரு, போயிட போகிறான். அவனுக்கு பேக்கப் பண்ணுறது அவங்க அப்பா இருக்கு. இப்போ இவங்க அப்பா வந்து கூலி வேலை பார்க்குறாங்க, டிரைவர் ஆட்டோ டிரைவர்னா அவருக்கு எங்கே போய் ஒரு ஐடி கம்பெனியில் போய் அவர் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்க முடியும்? இல்லை அவரோட சர்க்கிளில் தான் யாருக்கு தான் ஐடி தெரியும். அப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோன்னா, இந்த மாதிரி டயர் டூ டயர் த்ரீ சிட்டிஸு அவன் ஒன்றுமே அவன் ஏதோ தத்தி புத்தி அவங்க வீட்டில் காட்டை வைத்து வீட்டை வைத்து படிக்க வச்சுருவாங்க. அப்போ அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இல்லை. அப்போ நம்மளே டயர் டூ சிட்டியில் திருச்சியிலேருந்து நானும் சார்ஜ்லாம் வந்து இன்றைக்கி வந்து நாங்களே அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கலன்னா யார் தான் கொடுக்குறது? ஓகே, அதை உடைக்கணும்னு உடைச்சது. அதுக்கப்புறம் இது கல்ச்சராக மாறிடுச்சு. ஓகே, அப்புறம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அமைஞ்சிருச்சு. அவங்கள்ட்ட நான் சொல்கிறது என்னென்னா, நீ வந்து உன்னால் இவ்வளோதான் முடியுன்றத நான் அதே எண்ணங்கள் ஊக்க தான் போவேன். நீ உன்னால் இவ்வளோதான் முடியுன்றதை நீ நம்பாத. நான் அவன் கூட இருக்கேன், நான் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, நான் இருக்கேன், நீ கவலைப்படாத. அதாவது இல்லாத ஒருத்தனை உருவாக்குறது தான் லீடர். மீட் சபரி. ஓகே, யுவர் ரோல் என்ன பிரதர் இதில்? சபரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ப்ராடக்ட்டை ஃபுல்லாகவே லீட் பண்ணுறது. கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸாக ட்ராவல் பண்ணிருக்காப்புல. மதுரையிலேருந்து வந்தாப்புல, ஃப்ரெஷர், என்ன காலேஜ்லாம் இன்னும் கூட தெரியாது எனக்கு. பட் ஆனால் நல்ல பையன். ஸோ கரெக்டாக ஷேப் பண்ணி டியூன் பண்ணி இன்னைக்கு வந்து வேற லெவலில். இவர் ரெசியூம்லாம் தான் எடுத்தீங்களா? ஆமாம், இவரும் ரெசியூம்லாம் தான் எடுத்தோம். இன்னைக்கு வந்து என்னடா அவன் சேலரி சொல்லாமா, எவ்வளோ? 1 லாக். சூப்பர். பெரிய விஷயம் சம்பாதிக்கிறாரு. எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சார்? 6th year. பெரிய விஷயம். 5 வருஷம் முடிஞ்சு 6வது வருஷம் என்ட்ரி. 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறார். அதை தாண்டி நிறைய எக்ஸ்பீரியன்ஸு பிரதர். பேடிஎம் விஜயசேகர் போய் பார்க்கும்போது கூட வந்திருக்காரு. ஆமாம், ப்ளஸ் வந்து முக்கியமான ப்ராடக்ட்லாம் கூட இருந்து டெவலப் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி வந்து மெயினாக கல்யாணம் ஆகி அழகாக குழந்தை பிறந்து வீடு வாங்கியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாரும் சேர்ந்து வளரணுன்றதுல ரொம்ப பர்டிகுலராக இருக்கும். மணி, இவர் எங்கூர். ஓகே, ரெட்டை வைக்கலா? ரெட்டை வைக்கல. அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா டெய்லராக இருக்காங்க. சூப்பர். ஆமாம், வந்து இவர் நம்ம கம்பெனி தான் ஃபஸ்ட்டு. ஓகே. ஆமாம், இன்றைக்கி கல்யாணம் ஆகி இவருக்கும் குழந்தை. என்ன இப்படி இருக்கு இன்றைக்கி இவர் டிசைன் பண்ணியிருக்கிறது உலகமே பாராட்டுது. அஃப்கோர்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் குறைகள் இருக்கலாம், அதை நிவர்த்தி செய்து கொண்டே இருக்கிறோம். பட் அந்த டீம் ஃபுல்லாக இவர் தான் லீட் பண்ணுறாரு. சூப்பர். அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா கூலி வேலை. கூலி வேலை பார்க்குறாங்க. இன்றைக்கி தம்பி வந்து நல்ல மிகப்பெரிய சம்பளம், நல்ல ஒரு டிசைன் டீமை லீட் பண்ணுறாரு. நமக்கு 4 வீடு இருக்குது, 4 கார் இருக்குது, அப்புறம் 2 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு. இதெல்லாம் தாண்டி 100 குழந்தைங்களை படிக்க வைக்கிறோம். நானும் சரி, ஜார்ஜும் சரி. நான் இப்போ சொல்கிறது எல்லாமே வந்து நாங்கள் செய்கிற 100ல் 10% தான் சொல்கிறோம். இன்னும் 90% சொன்னால் நான் நாடு தாங்காது. என்னடா இவ்வளோ நல்லவங்களானா? அவ்வளோ நல்லவங்க தான். ஊர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஊரில் எங்கள் பசங்கள்லாம் வளர்ந்த விதம் அப்படி தான். இப்போ என்னென்னா, யாருமே இந்த இதுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடாது. வெளியில் அவ்வளோ பெரிய இடம் பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து நீ எவ்வளோ நேரம், 1 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் இல்லை, 5 மணி நேரம் கூட பேச, உள்ளே பேசாத. இது வந்து ஒரு கோயில் மாதிரி. இப்போ கோயிலுக்குள்ளே நம்ம ஃபோன் பேச மாட்டோம், கோயிலுக்குள்ளே நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேச மாட்டோம், பார்க்க மாட்டோம். நீ வெளியில் 5 மணி நேரம் கதடி பேசு, காஃபி குடி, கேர்ள் ஃப்ரெண்ட்டை பேசு, ஒய்ஃப்ட்டை பேசு, பிரச்சனையே கிடையாது. உன் ஃப்ரெண்டுகிட்ட பேசு, ப்ராப்ளம் இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே நீ வந்து அவ்வளோதான். நீ உள்ளுக்குள்ளே வந்தியா, சின்சியராக வளர்ச்சி. 2 மணி நேரம் இல்லை, 4 மணி நேரம் வேலை செஞ்சாலும் ஆத்மாத்மா வேலை செய். அந்த ஆத்மாத்மா வேலையில் ரிஃப்ளெக்ட் ஆகும்.